நடிகர் விஜய் விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு அவரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையை மேற்கொண்டனர். இந்த சூழ்நிலையில் அவரை நேரில் ஆஜராகுமாறு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோகுல் நம்முடன் இருக்கிறார். கோகுல், அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. திகில் திரைப்படத்தில் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வந்த புகார் எடுத்து வருமான வரித்துறை சோதனை எடுத்து நேரில் ஆஜராகுமாறு தற்போது வருமான வரித்துறை நடிகர் விஜய் மற்றும் தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரம், ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்டுடைய உரிமையாளருமான கல்பாத்தி அகோரம் மற்றும் பினான்சியர் அன்புச்செலியன் உள்ளிட்ட நபர்களுக்கு சம்மன் அனுப்பி இன்றைய தினம் ஆஜராகுமாறு அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே அன்புச்செலியனுடைய வீட்டில் மட்டும் 77 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் வரி ஏய்ப்புக்கான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே போல ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் உரிமையாளர் மற்றும் அலுவலகத்தில் நடத்திய வீடுகளிலும் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் விசாரணை நடத்துவதற்காக வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த சம்மனை அடுத்து நடிகர் விஜய் மற்றும் பினான்சியர் அன்புச்செலியன் கல்பாத்தி அகோரம் உள்ளிட்ட நபர்கள் இன்றைய தினம் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஜராகும் பட்சத்தில் வரி ஏய்ப்பிற்கு எப்படியெல்லாம் வரி ஏய்ப்பு நடந்ததோ அதற்கான கேள்விகளை எழுப்ப வருமான வரித்துறை முடிவு செய்திருக்காங்க. நன்றி கோகுல் உங்களுடைய தகவல்களுக்கு.